ஏர்போர்ட் ராம்ப்ல என்னாச்சும் பார்த்து சொல்லு. கேட் சிக்ஸ்ல கம்மியா தான் இருக்கு. ஏபி ஏர்லைன்ஸ் 10:40 இங்க டிபார்ட் ஆகணும். ஆனா ராம்ப்க்கு அது இன்னும் வரல. இந்த ஏபி ஏர்லைன்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க? மத்த கேட்ஸ்ல என்னாச்சும் பாரு. 112 கேட் காலியா தான் இருக்கு. கேஆர்ஆர் ஏர்லைன்ஸ் அவ்வளவு தூரம் போக மாட்டாங்களே. இத பாரு. சொல்லுங்க சார். நீ ஏபி ஏர்லைன்ஸ் பாத்துக்கோ, நான் கேஆர்ஆர் பாத்துக்கிறேன். ஓகே. இன்ஷன் டவர் KR-097-33R ரன்வேக்கு வரதுக்கு இன்னும் 8 மினிட்ஸ் தான் இருக்கு. KR-097 சிஸ்டர் டவர் கண்டினியூ யுவர் அப்ரோச் வன் 330°7 knots ரன்வே 33 right clear to land ரன்வே 33 right clear to land KR-097. ஏய் என்ன என்ன பண்றீங்க நீங்க? என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? கேக்குறேன்ல, சொல்லுங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஞாபகம் இருக்கா காலையில பஸ் ஸ்டாப்ல கூட மீட் பண்ணோமே? யா, ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா நீங்க லீகல் டீம்ல தான் இருக்கணும். சிவில் கிரிமினல்னு பூந்து விளையாடுறீங்களே, இந்த செல்ஃப் செக் இன் மெஷின்ஸ் எல்லாம் $20,000 எப்படி உங்களுக்கு தெரியும்? உண்மையிலேயே நீங்க எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களோட ஃபிளைட் நம்பரை சொன்னீங்கன்னா உங்களை நானே லாஞ்சுக்கு கூட்டிட்டு போய் விடுவேன். நீங்க பண்ண உதவிக்கு ஒரு சின்ன கைமாறு பண்ண மாதிரி இருக்கும். நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லிருக்கணும். என் பேர் லீசூயா, நான் பேசஞ்சர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றேன். என்னது இப்ப நீ என்ன பண்ண போற? மூணு மிஷின்ஸ் அவன் உடைச்சிட்டு போயிட்டான், இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? மூணு மிஷின்ஸ் உடைக்க அவனை எப்படி நீ விட்ட? சார், அது வந்து யாராவது பேசஞ்சர் இந்த மாதிரி பண்ணா அவங்க தான் காம்பன்சேஷன் கொடுக்கணுமா? அவன் மிஷின் உடைச்ச பரவாயில்லையா? இல்ல சார், நான் அப்படி சொல்ல வரல. அதை விடு, முதல்ல போய் ரிப்போர்ட்டை எழுது. எங்க ஏன்னு எழுது. பேசஞ்சர் சர்வீஸ்ல இருந்த ஒரு எம்ப்ளாயி அங்க இருக்கும்போது அவன் எப்படி அந்த மூணு மிஷினை உடைச்சாங்கறத எழுது. நான் அவர் அப்படி செய்ய விடல, நான் அவரை தடுத்தேன் சார். ஆனா அவர்தான் நான் சொன்னதையே கேக்கல. உனக்கு தான் கோவம் வந்தா எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிப்பியாம அப்புறம் ஏன் அப்படி செய்ய? அவனையும் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே? நீ உடனே அப்படி செஞ்சிருக்கணும்ல. என் மேல விஓசி ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணா என் சம்பளம் தான் கட் ஆகும். ஏற்கனவே HR என்ன வார்ன் பண்ணிருக்காங்க. உன்னோட வேலைக்கு வேட்டு வந்துடுமே அவனை பயந்துட்டு விட்டுட்டேன். இந்த கால பசங்களுக்கு வாய் மட்டும்தான் பெருசா இருக்கு. பாஸ் சொல்ற பேச்ச மட்டும் கேட்கறதே கிடையாது. ஏதாவது கேட்டா அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. வந்துட்டீங்களா? அந்த செல்ஃப் செக்கிங் மிஷின் இருக்குல்ல, பியூட்டி ஃப்ரீ ஏரியால 10 சப்பேரியஸ் இருந்ததே. சாரி சரி சரி, நான் போய் எடுக்கிறேன். கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல புரியுதா? சொல்லுங்க. இனிமே இவளுக்கு எல்லாத்தையும் நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். டென்சா பேரியர் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பேசஞ்சர் சர்வீஸ் வரைக்கும் பேசஞ்சர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், இது எல்லாத்தையும் இனிமே நீங்க தான் இவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரின்னு சொன்னா நீ என்ன குறைஞ்சிடுவியா? இதை நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா? என்னது? ஆமா, நீ இதை செஞ்சே ஆகணும். ஆட்டம் கான்சர்ட் பத்தி ஒரு மீட்டிங் இருக்கு, வாங்க. ஓகே மேடம். அப்பா, என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்ட நீ? நான் இங்க மேனேஜர் ஆனதுல இருந்து ஒரு நாளும் நான் இதை செய்யணுமா இப்படி ஒரு கேள்வி கேட்டதில்ல. ஆனா நீ செய்யணுமான்னு கேக்குற. மை காட், எப்படிதான் இப்படி எல்லாம் கேக்குறியோ? இந்த காலத்து பசங்களோட வேலை செய்யறதுக்கு முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ்ல இதை விட கஷ்டமான வேலையெல்லாம் பாத்திருக்கேன். நான் ஒரு பொண்ணுங்கிறதுனால இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாம விட்டதில்ல. அதே மாதிரி ஒரு பொண்ணுங்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுத்ததில்ல. ஓ, நான் கீழெல்லாம் விழல. நான் சாதாரணமா நிறைய விளையாடுவேனா, அந்த மாதிரி அவ்வளவு ஈஸியா விழுந்துட மாட்டேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வேணா சர்வீஸ் சப்போர்ட் கூப்பிடுமா? இல்ல, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. மேனேஜர் இருக்காருல்ல, அவரை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? ஏன்னா அவர் என்னை பத்தி எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு.
அவர்கிட்ட நல்ல பேரு நான் எப்படியாவது வாங்கணும். அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சீக்ரெட் ஏதாவது என்கிட்ட சொல்றீங்களா பிளீஸ்? எனக்கு இந்த உதவியை செஞ்சா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். என்னாச்சு? இந்த ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா? அவ்வளவுதானா? சரி, அதையாவது சொல்லுங்க. பேப்பர் பண்ண இருக்கா? ஏன்னா டைரக்ஷன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல, என்கிட்ட அப்படியே சொல்லுங்க. எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு, அதே மாதிரி டைரக்ஷனை பத்தியும் நல்லா தெரியும். இந்த பக்கம் நேரா போன ஒரு ஸ்னாப் லாஞ்ச் இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா, எனக்கு தெரியும். அதை தாண்டி போனா எம்ப்ளாயிஸ் கான கேட்ஸ் வரும். எம்ப்ளாயிஸ் கேட் தானா? யா யா, எனக்கு தெரியும். தாண்டி போ, நேரா அங்க இருந்து ஒரு 5 மீட்டர் தாண்டி போனா அங்க ஒரு லிஃப்ட் இருக்கும், அதுல இறங்கும். கரெக்டா செகண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஒன்ஸ் நீ செகண்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா அங்க இருந்து நேரா ஹால நோக்கி போகணும். ஹால தாண்டின உடனே இமிகிரேஷன் ஆபீஸ் வரும். அதை தாண்டி போனீங்கன்னா குவாரண்டைன் ஸ்டேஷன். ஓகே. அதையும் தாண்டி போனா அங்க ஒரு பெரிய போர்டு இருக்கும், அதுல என்ன இருக்கும் தெரியுமா? ஓகே. லேண்ட் அண்ட் அனிமல் குவாரண்டைன் ஏஜென்சி. அங்க இருந்து நேரா நடந்து போகணும். அதுக்கு அப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஆபீஸ் வரும். அங்க இருந்து நீ லிஃப்ட் எடுக்கணும். அங்க தான் என்வைரன்மென்ட் ஆபீஸ் இருக்கு. அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறம் லிஃப்ட் எடுக்கணும். அங்க இருந்து உடனே லைட் எடுக்கணும். அங்க இருந்து நேரா இன்னொரு 100 மீட்டர்ஸ் நடந்தினா அங்க ஒரு லிஃப்ட் இருக்கும். அதையும் தாண்டி போனா ஒரு சின்ன ஆபீஸ் வரும். அங்க இருந்து இன்னொரு 100 மீட்டர்ஸ் நடக்கணும். ஓகே, அங்கதான் டெஸ்டினேஷன். டென்ஸ் ஆஃப் வேரியல் ஸ்டோரேஜ். நான் வேணும்னா சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சிருச்சு. அப்ப ஓகே. எப்படிதான் இந்த வேலையை முடிக்க போறனோ. மறுபடியும் வந்த இடத்துக்கே வா, நான் திரும்பவும் தொலைஞ்சிட்டேன். இது ஏர்போர்ட்டா இல்ல மேசா? கடவுளே, என்னால முடியல. நீ என்ன வேலை செய்ற? ஒரு நாளையே வேஸ்ட் பண்ணிட்ட? 30 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய வேலைய நீ 2 மணி நேரம் இழு இழுன்னு இழுத்து செஞ்சிருக்க, புரியுதா? அவன ஸ்டோரேஜ் எங்க இருக்குன்னு சொல்ல வந்தால நீ எதுக்கு வேணான்னு சொன்ன? ஒன்னதாமா கேக்குறேன், உன்னோட பிரச்சனை தான் என்ன? வேணும் தானே இப்படி பண்ண? வேணும்னு பண்ணிருக்கா கண்டிப்பா. அவன் இதெல்லாத்தையும் வேணும் தான் பண்ணிருக்கான். யார் அவரா? பாத்தா அப்படி எல்லாம் தெரியல. அப்ப நான் போய் சொல்றேனா, அவனுக்கு எல்லாம் தெரியும்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய திமிர் இருக்கு. மேனேஜரை மேல கோவமா இருக்கிற விஷயம் அவனுக்கும் தெரியும். அவன் என்ன பிரச்சனையில மாட்டி விட்டு தேவையில்லாம என்ன குழப்பி விட்டுட்டான். இல்ல, நான் மட்டும் வழி தெரியுமா? இருந்தாலும் வந்த முதல் நாளே அவன் ஏன் இப்படி எல்லாம் செய்யறான்? ஒரு பொண்ணு வேலை செய்யறது யாருக்கும் பிடிக்காதுதான், இருந்தாலும் இவன் கொஞ்சம் ஓவர் தான். ஒரு வேலை அவனுக்கு போட்டியா வந்துருவேன்னு செஞ்சிருப்பானோ? அவன் ஒரு பெரிய காலேஜ்ல இருந்து நல்லா படிச்சு பாஸ் பண்ணி வந்திருக்கான், தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ என்ன சொல்ல வர? நல்ல காலேஜ்ல படிக்காத ஒருத்தி, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த ஒருத்தி, அவனுக்கு ஏன் போட்டியா வரணும்னு சொல்ல வரியா? அதானே சொல்ல வந்த? இல்ல, அவருக்கு எப்பவுமே அப்படிதான் இருப்பாருன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். தனியா தான் சாப்பிடுவாரு. இங்க வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து ஒரு பார்ட்டிக்கு கூட வந்தது இல்ல. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யார்கிட்டயும் பேசவும் மாட்டாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதாலதான் யார்ட்டையும் பேசாம இருக்காருன்னு சொல்றாங்க. ஒருவேளை ரொம்ப பண்ணதுனாலதான் அவன ஸ்கூல விட்டு வெளியில அனுப்புனாங்களோ என்னவோ. ஆனா ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் அத இல்லன்னு ப்ரூவ் பண்ணிருக்க. ரீசெண்டாவா? என்ன நடந்தது? வழி விடுங்க, வழி விடுங்க, வழி வழி வழி. ஆஹா, டைம்ல அடிச்ச. வழி விடுங்க, வழி விடுங்க, தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி 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 வழி. இப்பதான் அவருடைய 3 மாச ப்ரொபேஷன் பீரியடே முடிஞ்சிருக்கு. இப்பதான் ஃபுல் டைம் அப்பாயிண்ட் ஆனாரு.